ஹாய், ஹலோ, வெல்கம் டு கீதம் ஸ்பெஷல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பொடலங்காய் கூட்டு. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்ச ரெண்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். சைட் பை ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் கடலைப்பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பொடலங்காவை ஆட் பண்ணிக்கலாம். நான் மீடியம் சைஸ் பொடலங்காய், 2 பொடலங்காய் எடுத்திருக்கேன். அதை இப்போ வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினதும் அதில் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வேகட்டும். அதை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் காய் நல்லா வேகட்டும். பாருங்கள், காய் நல்லா கொதிச்சு வருது. இப்போது உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ பொடலங்காவை நசுக்கி பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு. 1/4 கப் தான் வந்ததும் அதில் நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. ஆக்சுவலாக பொடலங்காய் கூட்டு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ அரைச்சி ஊற்றுறது மட்டும்தான் பாக்கி. இப்போ காய் 1/4 கப் தான் வந்துடுச்சு. அப்புறம் பருப்பும் வேக வச்சு அதில் ஆட் பண்ணிட்டோம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1/2 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 3 பச்சை மிளகாய். அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம். இதெல்லாம் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதைய நம்ம அந்த பொடலங்காய் பருப்பில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ மீதி உள்ள அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அதையும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் காய், பருப்பு, அப்புறம் தேங்காய் எல்லாம் வேகட்டும். அவ்வளோதாங்க, பொடலங்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.